ட்ரை அப்டேட் மாடல் ஸோ நம்ம ஆக்ஷன் பெராமீட்டர் பார்த்தோம் ஸோ ஆக்ஷன் பெராமீட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பேராமீட்டர் நேம்லேயே ஐடி கொடுக்கலாம் இல்லை என்னென்ன variable நேம் வேணுமோ அதையெல்லாம் அங்கே டிக்ளேர் பண்ணலாம் அப்படி இல்லாமல் ரவுட் டேட்டா வழியாக நம்ம வேல்யூஸை நம்ம ரீட் பண்ண முடியும் அப்படியும் இல்லாமல் ட்ரை அப்டேட் மாடல் அப்படின்ற ஒரு மெ மெத்தட் மூலமாக என்ன பண்ணலன்னா நம்ம இன்புட் டேட்டா ஃபார்ம்னுடைய டேட்டாவை நம்மளுடைய கிளாஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ண முடியும் அதுதான் ட்ரை அப்டேட் மாடல் ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள் ஸோ இந்த கேஸில் நமக்கு க்ரியேட் ஆக்ஷனுக்கு வந்துடுச்சு பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு மாடல் கிரியேட் பண்ணலாம் ஸோ என்னென்னா ஏபி டெஸ்ட்டு நியூ ஏபி டெஸ்ட் கண்ட்ரோல் பீரியட் பண்ணிட்டோம் ஓகே இப்போது இந்த பர்டிகுலர் கிளாஸ் டேட்டாவுக்கு என்ன பண்ணணுன்னா யூசர் என்ன இன்புட் பண்ணாரோ அதை ஃபில் பண்ணணும் அதே சமயத்தில் வெரிஃபை பண்ணும் அதாவது அவர் என்ட்ரி போட்டிருக்கிற டேட்டாலாம் கரெக்டாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணும் இந்த ரெண்டு வேலையும் சேர்த்தி பண்ணுறது தான் அப்டேட் மாடல் டி இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை டு சேவ் இன் database ஸோ இங்கே என்ன பண்ணும் டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் பண்ணும் ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே க்ரியேட் மெத்தடுக்கு வரேன் ஸோ ஃபஸ்ட்டு கெட் வருது ஸோ ரன் பண்ணுறேன் ஸோ எகெயின் ராமு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் சம் சேலரி க்ரியேட் கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது ஜீரோ நல் சேலரி ஜீரோ இருக்குது இப்போது ட்ரை அப்டேட் மாடல் வந்துருச்சு இப்போ என்ன இருக்கு பாருங்க ஓகே மூணும் ஃபில் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுறதுக்குலாம் இப்படி தான் பண்ணுவோம் ஸோ இந்த ட்ரை அப்டேட் மாடலை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை இன்புட் வாங்கிக்கலாம் ஸோ இங்கே ஃபார்ம் கலெக்ஷன் போட்டிருக்கோம் இதுக்கு பதிலாக ஏபி டெஸ்ட் டீன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இந்த வேல்யூ ஆட்டோ நம்ம இந்த மாதிரி ட்ரை அப்டேட் மாடலே யூஸ் பண்ண தேவையில்லை டைரெக்டாக ஃபில் ஆகிடும் அதுக்கு பதிலாக ட்ரை அப்டேட் மாடலுக்கு பதிலாக ட்ரை வேலிடேட் மாடல்னு கொடுப்போம் வேலிடேஷன் மட்டும் பண்ணால் போதுன்றதுக்காக ஸோ திஸ் இஸ் த வே ஹவு வி ஆர் கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இது இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் ஸோ எம்இசினுடைய டோட்டல் ஓவரால் ஃப்ளோ இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருச்சு ஸோ இந்த சேவ் டேட்டா பேஸ்னால் இது ஜஸ்ட் டேட்டா பேஸ் ஆக்டிவிட்டி இது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்புட் வாங்குகிறோம் என்ன பண்ணுறோங்கிற எல்லாமே இங்கே வந்துருச்சு சரிங்களா ஸோ இதை ஒரு முறை பண்ணி பார்த்துக்குங்க எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ